அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் ஆறு புள்ளியியல் பாடத் தலைப்பில் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஏழாவது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு கணக்கு எண் ஏழு இந்திய அரசாங்கத்திற்கு பல்வேறு வரி வருவாய் வழிகளில் இருந்து வரும் ஒரு ரூபாய்க்கான வருமானம் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு வட்ட விளக்கப்படம் வரைக வரி வருவாய் வழி எந்தெந்த விதங்களிலிருந்து இந்திய அரசாங்கத்திற்கு வரி வருவாய் கிடைக்குது அப்படிங்கிற வ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நிறுவன வரி மூலம் பத்தொன்பது பைசாவும் வருமானம் பைசாவில் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் கூட்டினா நூறு பைசா அதாவது ஒரு ரூபாய் அப்படின்னு வரும் வருமான வரி மூலம் பதினாறு பைசாவும் சுங்க வரி மூலம் ஒன்பது பைசாவும் கலால் வரி மூலம் பதினான்கு பைசாவும் சேவை வரியிலிருந்து ஒரு பத்து பைசாவும் மற்ற வழிகளிலிருந்து முப்பத்தி ரெண்டு பைசாவும் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வட்ட விளக்கப்படம் வரையணும் வட்ட விளக்கப்படத்தை பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அதனால தான் நம்ம வட்ட விளக்கப்படம் வரையணும் என்ன பண்ணணுன்னா எல்லாத்தையும் கூட்டிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கூறுகள் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கூட்டினா கண்டிப்பாக ஒரு ரூபாய் அதாவது நூறு பைசா வரும் மொத்த வருமானம் நூறு பைசா அதில் நிறுவன வரி மூலம் மட்டும் பத்தொன்பது இப்போ நூற்றுக்கு பத்தொன்பது அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அதாவது ஒவ்வொரு கூரின் மைய கோண அளவை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிட்டோம் மையப்புள்ளியை சுற்றி அமையும் கோணம் முன்னூற்றி அறுபது டிகிரி இதற்கு ஒரு டைட்டில் கொடுத்துடலாம் இந்த வட்ட விளக்கப்படத்துக்கு டைட்டில் இந்திய வரி வருவாய் வழிகள் ஒவ்வொரு கூரின் மைய கோண அளவும் நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கான ஃபார்முலா இது தான் கூறின் மதிப்பு டிவைடட் பை மொத்த மதிப்பு இன்ட்டு முந்நூற்றி அறுபது டிகிரி மொத்த மதிப்பு எல்லாத்தையும் கூட்டினிங்கன்னா கண்டிப்பாக நூறு அப்படின்னு கிடைக்கும் பதினாறு ஒரு பதினாலு முப்பது முப்பதும் ஒரு பத்தும் நாற்பது நாற்பதும் ஒரு முப்பத்தி ரெண்டும் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டும் ஒரு இருபத்தி எட்டும் நூறு மிகச்சரியாக மொத்த மதிப்பு நூறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு கூறுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கூறுக்கும் அதனுடைய மைய கோண அளவு கண்டுபிடிக்கணும் மொத்த மதிப்பு நூறு நூற்றுக்கு பத்தொன்பதுனா முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோ இப்போ நூற்றுக்கு எவ்வளோன்னா சதவீதம் கிடைக்கும் முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும்போது மைய கோண அளவு கிடைக்கும் ஒவ்வொரு கூறினையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் அவற்றின் மைய கோண அளவு கண்டுபிடிச்சிடலாம் நிறுவன வரி கூரின் மதிப்பு பத்தொன்பது மொத்த மதிப்பு நூறு இப்போ நூற்றுக்கு பத்தொன்பது அப்படின்னா முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டால சுருக்கும் போது பதினெட்டு இது ரெண்டால சுருக்கினீங்கன்னா ஐந்து அப்படின்னு கிடைக்கும் பத்தொன்பது பெருக்கள் பதினெட்டு சமம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வகுத்தல் ஐந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியை ஐந்தால் வகுக்கும்போது அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி அப்படின்னு கிடைக்கும் வருமான வரி அதற்கான மைய கோணம் கண்டுபிடிச்சிடலாம் பதினாறு அப்படின்னா நூற்றுக்கு பதினாறு அப்படின்னு அர்த்தம் மொத்த மதிப்பு நூறு இல்லையா நூற்றுக்கு பதினாறுனா முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டாவது ஊற்றிங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாவது ஊற்றிங்கன்னா ஐந்து பதினாறு பெருக்கள் பதினெட்டு சமம் இரநூத்தி எண்பத்தி எட்டு டிவைடட் பை ஐந்து இரநூத்தி எண்பத்தி எட்டு டிகிரியை ஐந்தால் வகுக்கும்போது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி சுங்கவரிக்கான மையக்கோண அளவு நூற்றுக்கு ஒன்பது இப்போ முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பத்து மற்றும் முப்பத்தி ஆறு இரண்டு ஆள் பதினெட்டு பை ஐந்து ஒன்பது பெருக்கள் பதினெட்டு சமம் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரி ஐந்தால் வகுத்துக்கலாம் நூற்றி அறுபத்தி ரெண்டை ஐந்தாள் வகுக்கும் போது முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி அடுத்தது கலால் வரி பதினாலு பைசா நூற்றுக்கு பதினாலு பைசான்னா முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டாவது தான் ஐந்து இது ரெண்டாவது தான் பதினெட்டு பதினாலு பெருக்கள் பதினெட்டு சமம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிகிரி அதை ஐந்தால் வகுக்கணும் ஐம்பது புள்ளி நாலு டிகிரி அடுத்தது சேவை வரி பத்து பைசா நூற்றுக்கு பத்து பைசா சேவை வரினா முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோ அதுதான் மையக்கோண அளவு இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் முப்பத்தி ஆறு டிகிரி மற்றவை முப்பத்தி ரெண்டு நூற்றுக்கு முப்பத்தி ரெண்டு பைசா இப்போ முன்னூற்றி அறுபது டிகிரிக்கு எவ்வளோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டாவது வகுத்தோம்னா பதினெட்டு பத்து ரெண்டாவது வகுத்திங்கன்னா ஐந்து முப்பத்தி ரெண்டு பெருக்கள் பதினெட்டு சமம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை ஐந்து ஐநூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியை ஐந்தால் வகுக்கும்போது நூற்றி பதினஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள் முந்நூற்றி அறுபது டிகிரி கரெக்டாக வருது இந்த வட்டத்தின் மையப்புள்ளி இங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கோண அளவையும் தோராயமாக தான் நம்ம வரைய போகிறோம் முதல்ல நிறுவன வரி பத்தொம்பது பைசா கோண அளவில் சொல்லும்போது அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி தொண்ணூறு டிகிரிங்கிறது செங்கோணம் அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரிங்கும் போது செங்கோணத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அறுபத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி இந்த மைய கோணம் எதை குறிக்குதுன்னா நிறுவன வரி மூலம் கிடைக்கும் வரி வருவாயை குறிக்கிது நிறுவன வரி வருமான வரி இவற்றின் மையக்கோண அளவு ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி இப்போ இதை விட கொஞ்சம் குறைவாக வரைஞ்சிக்கணும் கோண அளவு குறிச்சிக்கலாம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி கண்டிப்பாக எடுத்து எழுதிக்கணும் வருமான வரி வருமான வரி மூலம் கிடைக்கும் வரி வருவாய் அடுத்தது சுங்க வரி அதற்கான மைய கோண அளவு முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி அப்படின்னா இதனுடைய பாதி முப்பத்தி ரெண்டு புள்ளி நாலு டிகிரி இது சுங்க வரி மூலம் கிடைக்கிது அடுத்தது கலால் வரி ஐம்பது புள்ளி நாலு டிகிரி ஐம்பது புள்ளி நாலு டிகிரி கலால் வரி அடுத்தது சேவை வரி முப்பத்தி ஆறு டிகிரி இது முப்பத்தி ஆறு டிகிரி சேவை வரி மீதமுள்ளது நூற்றி பதினைந்து புள்ளி இரண்டு டிகிரி இது மற்றவை மற்ற இருந்து வரக்கூடிய வரி வருவாயை குறிக்கும் மையக்கோண அளவு அவ்வளோதான் கணக்கில் கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைஞ்சிட்டோம் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலே இருக்கிற ஐ கார்ட் செக் பண்ணிக்கிங்க இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கவுண்ட் பாக்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ